நடிகை ராதிகா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இது வந்து மீடியால பேசியோ மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு, we are not helpless women, we are strong women, நாங்க கரெக்டா நாங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் there should be a protection. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. எங்கேயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க, அதை பத்தி எழுதுறீங்க, கரெக்டா? சோ இப்ப இருக்க இறால பிளீஸ் இதெல்லாம் இருக்கு, உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போனா நான் அக்ரிமெண்ட் கேட்கறேன்ல, இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்து பண்ணோம்? ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் 20 வருஷத்துக்கு எல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க, 3 வருஷம் கொடுங்க, அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகும்போது, இதுவும் பெண்களுக்கு நீங்க வர இப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா, அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி. ஒரு போலீஸ் ஆபீசரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூரா, ஐயோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க. ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா, நிர்பயா கேஸ் வந்து 8 வருஷம் ஆச்சுங்க, அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லல. நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போம், அவ்வளோ வருஷம் வரப்போம், நமக்கே பெண்களாக ஏன்னா நாங்கள் என்ன நினைப்போம், ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை. இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாம சேர்ந்து போ, ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும், இந்த சாவுக்கு எப்ப எங்க தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது. இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட், சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. ஓஹோ இது மாறணும், மாறத்துக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.